63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே, சிவசிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம் கோபுரம் TV.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். நாம் இப்பொழுது அப்பர் சுவாமிகளின் திருவரலாற்றை தொடர்ந்து காண்போம். எங்கோ காசி தாண்டி ஒரு பொய்கையிலே ஈசனின் திருக்கட்டளைப்படி மூழ்கி இங்கே திருவையாற்றிலே திருக்குளத்திலே நமது அப்பர் பெருமான் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து அப்பர் பெருமான் திருவையாற்றினை பார்க்கிறார். திருவையாறு கோபுரம் கண்ணில் தெரிகிறது. அங்கிருந்து கரை ஏறி அப்பர் பெருமான் திருவையாறு நகருக்குள் நுழைகிறார். திருவையாறின் திருவீதியினை சுற்றி வலம் வருகிறார். சிவபெருமானை பாடி தொழுதபடி அப்பொழுது தனது தேனினும் இனிய தேவார தமிழிலே அப்பர் பெருமான் ஒரு பாடலை பதிவு செய்கிறார். என்ன பாடல் என்றால், மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். இந்த தேவார பாடலை பதிவு செய்தபடி அவர் திருவையாற்றின் திருவீதியிலே வலம் வந்து தொழுதபடி வருகிறார். இங்கே என்ன பதிவு செய்கிறார் என்றால், நமது அப்பர் பெருமான் தான் கண்ட காட்சியினை அப்படியே தேனினும் இனிய தமிழிலே பதிவு செய்து அருள்கிறார். திருவையாறிலே உனக்கு திருக்கைலாய காட்சியை காட்டுகிறேன் என்று ஈசன் பெருமான் கூறினார் இல்லையா, இங்கே இந்த தடாகத்திலே குளித்து எழுந்திருக்கும் பொழுது மூழ்கி எழுந்திருக்கும் போது அவர் காணும் காட்சியானது இந்த திருவையாறு, இந்த லோகம், இந்த சர்வ பிரபஞ்சம் முழுவதுமே சிவசக்தி ஐக்கியமாகவே அவருக்கு காட்சி தருகிறது. ஆண் யானை பெண் யானை வருகிறது, எது சிவமும் சக்தியும் வருகிறது. இப்படி தனது பாடலிலே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு அசையும் பொருளும் அசையாத பொருளும் அனைத்தும் சிவசக்தி தத்துவமாக அங்கே அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சியாக, இதுவே திருக்கைலை காட்சி என்று குறிப்பால் உணர்த்துவது போல, அம்மையும் அப்பரும் இணைந்ததே இந்த சர்வ பிரபஞ்சமும், அவர்களது திருநடனமே இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகள் என்பதனை விளக்கும் விதமாக மிகப்பெரிய அறிவியல் உண்மையையும் பொதித்து அதன் உள்ளே வைத்து தனது தேவார பாடலிலே பதிவு செய்திருப்பார் அப்பர் பெருமான். இப்பொழுது திருவீதியை வலம் வந்து ஆலயத்திற்குள்ளே நுழைகிறார் நமது திருநாவுக்கரசு சுவாமிகள். உள்ளே நுழைந்தால் அந்த ஆலயம் அப்படியே அவர் கண்முன்னில் மறைகிறது. திருக்கைலாயம் தோன்றுகிறது. 33 கோடி தேவர்களும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சம்போ மகாதேவா ஓம் நம சிவாய என்கின்ற பெரும் கோஷத்துடன் கைலையில் இருக்கும் அதே காட்சி, அதே கட்டமைப்பிலே இங்கே திருவையாறு கைலாயமாக மாறிப்போனது. நாரதர் இருக்கிறார், தும்புரு இருக்கிறார், தேவகணங்கள் இசை வாசிக்கின்றன, அறம்பையர் முதலானோர் ஆடி பாடுகின்றனர், மலர் பூ மழை பொழிகின்றது, எங்கும் சிவகோஷம் நிறைந்திருக்கிறது, மாலும் அயனும் இலக்குமியுடனும் சரஸ்வதியுடனும் அங்கே வணங்கியபடி நிற்கின்றார்கள். நந்தியம்பெருமான் கைகூப்பி தலைமீது வணங்கியபடி சிவசிவ என்று சிவகோஷத்துடன் இருக்கிறார். உமையம்பிகை ஈசனாரின் அருகில் அமர்ந்து திருக்கைலாய காட்சி அங்கே நமது அப்பர் பெருமானுக்கு காட்டப்படுகிறது. அப்பர் பெருமான் கைலாய காட்சியில் மெய்மறந்து இருக்கிறார். மயிலுடன் முருகனும் தனது மூஞ்சூர் வாகனத்தின் மேல் விநாயகரும் அருகிலே இருக்கிறார்கள். இன்றும் ஆடி அமாவாசை தினத்தன்று, ஏனென்றால் இந்த திருக்கைலாய காட்சி அப்பர் பெருமானுக்கு கிட்டியது 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆடி அமாவாசை அன்று. இப்பொழுதும் திருவையாற்றிலே
அப்பர் காட்சி என்று இந்த திருக்கைலாய காட்சி வருடந்தோறும் ஆடி அமாவாசை என்று நிகழ்த்தப்பெறுகிறது. அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை இங்கே திருவையாற்றிலே காண்கிறார். அப்பர் பெருமான் இதுகாரும் பன்னெடுங்காலம் தான் நடந்து சென்று, அப்புறமாக தவழ்ந்து சென்று, அப்புறமாக ஊர்ந்து சென்று பெரும் தவத்தின் பயனாக எந்த கைலாய காட்சியை காண வேண்டும் என்று தவியாய் தவித்தாரோ துடியாய் துடித்தாரோ அந்த திரு கைலாய காட்சியை ஈசன் பெருமான் ஏன் அவருக்கு கைலாயத்திலேயே காட்டாமல் இங்கு திருவையாற்றிலே காட்ட வேண்டும் என்று அன்பர்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் எழலாம். இங்கே சேக்கிழாபெருமான் மிக அழகாக தெளிவாக கூறுகிறார் தனது பெரிய புராணத்திலே, இன்னும் எவ்வளவோ தீன் தமிழ் பாமாலைகளால் அப்பர் பெருமான் தன்னை நீராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரது தேவார பாடல்களால் தனக்கு பாமாலை சூட்ட வேண்டும் என்று ஈசனார் விரும்பினார். அதனாலேயே, ஏனென்றால் கைலாயத்திற்கு சென்றவர் மீளார், கைலாயத்திற்கு சென்றவர் ஈசனுடனேயே கலந்து விடுவார். அதனாலேயே மீண்டும் இத்தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இன்னும் நிறைய தேவார திருப்பாடல்கள் வேண்டும். அப்பர் பெருமான் இந்த பூவுடல் தரித்து இங்கேயே இன்னும் சில காலம் நிலை பெற வேண்டும், இன்னும் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று தம்மை குறித்து பாட வேண்டும் என்ற பேராவல் காரணமாகவே ஈசனார் அந்த வட திரு கைலாய காட்சியை இங்கே திருவையாற்றிலே அப்படியே அச்சு மாறாமல் அந்த கைலாயத்தையே இங்கு பெயர்த்து கொண்டு வந்து வைத்தது போல இங்கு திருக்கைலாய காட்சியை நமது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு காட்டினார். இதிலிருந்து குறிப்பால் நாம் உணர்வது என்னவென்றால், பக்தனுக்கு அவன் இருக்கும் இடத்திலேயே வந்து நேரடியாக அவன் விரும்பும் காட்சியை, அந்த கைலாய காட்சியே ஆனாலும் காட்டுவதற்கு அந்த எம்மான் எளிவந்த விரான் தயாராக இருக்கிறார் நமது ஈசன் என்பதும் இதில் உள்ளே புதிந்திருக்கும் ஒரு திருக்குறிப்பு ஆகும். கைலாய காட்சியை கண்டார் அப்பர் பெருமான், ஆனந்த கூத்தாடினார், தேவார பாடல்கள் பாடினார், ஈசனாரையும் ஊமியம்பிகையும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் 33 கோடி தேவர்களையும் மாலையும் அயனையும் கண்ணார நேரடியாக கண்டு துதித்தார், வழிபட்டார். அவர் அங்கிருந்து அந்த கைலாய காட்சியை கண்டு பரவசமடைந்து துதித்து தனது கண்ணார கண்டு கண்ணால் விழுங்கி மனம் நிறைய நிறைந்து இருக்கும் பொழுது அங்கு அந்த திருக்கைலாய காட்சி திருக்கைலாயமானது மறைந்து போனது. திருவையாறு திருக்கோயில் உள்ளே இங்கே மீண்டும் திருக்கோயில் காட்சி தந்தது அப்பர் பெருமானுக்கு. அங்கே ஈசனார் திரு சந்நிதி முன் தான் நிற்பதை உணர்கிறார் அப்பர் பெருமான். தனது தேவார பாடலிலே தான் கண்ட இந்த அற்புத காட்சியை கைலாயம் எப்படி இருக்கும் என்பதை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று கூறுவதில் உண்டு இல்லையா? கைலாயத்தை கண்டவர் திரும்பி இங்கே வந்து நமக்கு சொன்னதே இல்லை அதை பற்றி. ஆனால் அப்பர் பெருமான் இங்கே தமிழ்நாட்டிலே திருவையாற்றிலே கைலாயத்தை கண்டு கைலாயம் எப்படி இருக்கும் என்பதை நம் போன்ற மானுடர்களுக்கு, நம் போன்ற அடியார்களுக்கு, சிவபக்தர்களுக்கு தனது தேவாரத்திலே பதிவிட்டு படம் பிடித்து எழுதி காட்டி அருளியுள்ளார். இங்கே சில காலம் தங்கியிருந்து தனது உழவார பணியை செய்து ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் கண்டு உளமார துதித்து போற்றி அங்கிருந்து அப்பர் பெருமான் தனது யாத்திரையை இன்னும் பல சிவஸ்தலங்களுக்கு செல்லலாம் என்று துவங்குகிறார். அங்கிருந்து எந்த ஊரை நோக்கி புறப்பட்டார் தெரியுமா அப்பர் பெருமான்? திருப்பூந்துருத்தி என்னும் ஊரை நோக்கி. அங்கு என்ன நடந்தது, அந்த விசேஷத்தை எல்லாம், அந்த அற்புதத்தை எல்லாம் வரும் பகுதியில் தொடர்ந்து காண்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவாய நமஹ. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடமூர் ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணுன்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.